Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா next month வந்து ஆரோனோட birthday வருது. சோ அதுக்கான ஷாப்பிங் தான் இன்னைக்கு பண்ண போறோம். சோ ஷாப்பிங் vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello uncle. வாங்கம்மா. போங்க போங்க போங்க. ஓகே இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு வீட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு எங்கள் ஊர் சுற்றி பார்க்கனாக்க ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வில்லேஜ் ஊர்னு சொல்லி அதில் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மாலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஷாப் பண்ணலான்னு அதில் காமெடினா எங்கள் பாப்பா வந்து ஒரு பை கையில் வச்சுருக்கா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விட்டுருக்கவே மாட்டா ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கி இவங்களோட கலிங்க ஒன்று வர வழியில் பார்த்தோம் அவங்கள ஸோ அவங்க வந்து இவளுக்கு வந்து டாய்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அந்த டாய்ஸை வந்து அந்த பேக்கில் போட்டு அவ்வளோ பத்திரமாக பார்த்துருக்கா வீடு வரைக்கு வரைக்கும் தரலைனாக்கி பார்த்துக்கோங்க அவள் பொருளைனாக்கி ரொம்ப பெக்குலராக ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுக்கிடுவாள் இப்போ போக போக அவள் மாலில் பண்ண அட்ரஸ் சுட்டிலாம் பாருங்கிற மாதிரி செம்ம காமெடியாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து மெயின் ஃபஸ்ட்டு வந்து இது ட்ரெஸ் செக்ஷனுக்கு தான் போனோம் பார்த்தோம்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது எக்கச்சக்கமான பொருட்கள் எதை பார்க்க எதை விடனே தெரியல அவ்வளோ பொருட்கள் இருந்தது என்ன பேக் ஃபுல்லாக காசோட தான் போகணும் எல்லாம் வாங்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்துங்க நாங்கள் வந்து கிட்ஸ் செக்ஷனுக்கு தான் போனோம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்க குட்டி குட்டியாக அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஆரோன்காண்டி தான் ஷாப்பிங் பண்ணோம் நிறைய கொஞ்சம் டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னுக்காண்டி எனக்கு வந்து ஒயிட் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வந்து நல்லா சூட் ஆகும் ஸோ வந்து ஒயிட்டில் ஒரு டிஷர்ட் பார்த்துருந்தேன் நல்லா இருந்தது ஸோ அதை தான் அவனுக்காண்டி எடுத்தேன் பின்னாடி இருந்து ஒரு ஆண்டி கூப்பிட்டாங்க என்னடா நமக்கு தெரியலையே யாருன்னு பார்த்தாக்கி இனியம்மா உன் தலைக்கு நீ என்ன தைக்கிற உன் முடி இவ்வளோ நீளமாக எப்படி நீ வளர்த்த அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் சொன்னேன் எனக்கு நல்ல முடி சின்ன வயசுலேயே இருந்து அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் முடிக்காண்டி நானாவே ஓனாக ஆயிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் தைச்சிட்ருக்கேன் ஸோ நீ என்ன ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற என்ன எதுன்னு கேட்டாங்கன்னா சொன்னால் நீங்களே வீட்டில் கூட பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன் அப்புறம் பார்த்தாக்கி யூடியூப்பில் சேனல் இருக்குது நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்களே வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணேன் ஷாப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோனுக்கு ஒரு வழியாக எடுத்து முடிச்சுட்டேன் எங்கள் பாப்பா பாருங்கள் அந்த டாயை வந்து அந்த ஏபிசிடி ஆல்பபெட்டை வந்து எடுக்கவும் திறக்கவும் எடுக்கவும் திறக்கமாகவே இருக்கா அப்படிதாம்மா அப்படிதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு ஃப்ராக் பார்த்தேன் அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒயிட் கலரில் கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்தது வீட்டு போடுற மாதிரி ஸோ அது ஒன்று எடுத்தேன் அவளுக்காண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அப்படி பின்னாடி பார்க்க பாருங்க கலர் கலர் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு எது எடுக்க வேண்டாம்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்புறம் பார்த்தோம்னாக்கி அந்த பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிங்க் எல்லோ அப்புறம் அந்த ஃபஸ்ட்டில் கிடக்கிற ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அவளுக்கு கொஞ்சம் வந்து பெருசாக இருந்தது அதனால் அதை நான் எடுக்கலை ஆனால் போட்டோ அவளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பாப்பா வளர்ந்தாக்கி அது சரியாக வரும் மேபி நல்லா இருந்தது அவன் கன்ஃபியூஸ் ஆகி நிற்க என்ன பண்ணுற மம்மி முன்னாடி பின்னாடி ட்ரெஸ்ஸை வச்சு வச்சு பார்த்தாலே அப்படின்னு அவள் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்கா அவன் நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம் என் முடிய பார்த்துட்டே போனாங்க எனக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருந்தது பார்க்கறதுக்கு எப்படி லென்த்தாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி மேபி பார்த்துருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அவளுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது எல்லாமே கொஞ்சம் பிக் சைஸாகவே இருந்தது ஸ்மால் சைஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது செக்ஷனில் அப்புறம் நிறைய குட்டி குட்டி ஃப்ராக்கெல்லாம் இருந்தது நான் ஃப்ராக்கை நான் எடுக்கலை மேபி அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் போகிறதுக்கு பாருங்கள் இப்போ எடுக்கவும் உள்ள வைக்கவும் இதுதான் ஃபுல்லாக பண்ணியிருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து கீழே காஃபியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டா இது வந்து ஒரு பிளாசோ ஒன்று எடுத்தேன்
அது வந்து கொஞ்சம் ஹிப் சைஸ் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் எப்பயும் நீ ஃபியூச்சரில் தடியாக தானே ஆக போகிற அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் உரைச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா எல்லா வசலையும் வெளியெடுத்து சமையல் பண்ணி அங்கே பாருங்கள் டேஸ்டிங்கே பண்ண ஆரம்பிச்சுட்டேன். புடி ருட்டில் எனக்கும் கூப்பிட்டு தருவோம், அம்மா இருந்தால் காஃபி குடி அப்படின்னு. இந்த மக்கெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இப்போ அடிக்கிற வக்கீல் அந்த கிளாஸ் இந்த மக் எல்லாம் மேடம் டேஸ்ட் வேறு பண்ணி பார்க்காங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படிதான் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அவ்வளோத்தையும் கீழே அடிக்கிடுவா ஒன்றா. அந்த ஷாப்பிங் வந்தவங்க எல்லோரும் இவ்வளையே பார்த்துட்டு போனாங்க. எனக்கு அங்கே காஃபி ஊற்றியாச்சு. இந்த உலகத்தில் எங்கே பாருங்கள் சிலிண்டரை ரெண்டாக போகணும், அதில் காஃபி ஊற்றுறது என் பொண்ணாக தான் இருக்கான். எல்லாத்துலேயும் காஃபி ஊற்றியாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். போனாக்கி அங்கே பீஸா ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தோம். பீஸா அவைலபிள் இல்லையா? பீஸா சாப்பிட்டு ரொம்ப வருஷமாச்சு. ஸோ அன்னைக்கு ட்ரை பண்ணு பார்த்தா அதுக்கும் கொடுத்து வைக்கல. ஹாய், என்ன ஐட்டம்? நோ நோ மூட் இல்ல. யாமா என்ன ஐட்டம்? ஐஸ்கிரீம் வேணுமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பீஸா அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு சிக்கன் பர்கரும் பாப்பா கண்டி வேண்டி ஒரு சாக்லேட் மில்க் சாக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவள் அதை தான் குடிச்சா. பர்கரில் வந்து ஒரு பைட்டு கூட எடுக்கல, வேண்டான்ட்டா. அப்புறம் சார் வந்து எதுவுமே ஆர்டர் பண்ணல. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜங்க் ஃபுட் வந்து சுத்தமாக பிடிக்காது, அதனால் எதுவுமே சாப்பிடல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நான் தான் ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் பர்கர் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. எங்கள் பாப்பா ஒரு பைட் கூட எடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி மழை வர்ற மாதிரி ஆகிட்டு அதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 1 hour later. இப்ப நான் என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கிருக்கேன் காமிக்கிறேன் குட்டுக்காண்டி. பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வாங்கினேன், ஃபார்மல் ஷர்ட்டு. இப்படி கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டோட அப்பாவையும் இப்படி ஷர்ட் போடுன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துவேன். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவங்க கிட்ட இல்லை இது மாதிரி கலர். ஸோ இதை நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் இருக்கையில் போடுற மாதிரி இது ஒரு இது, இது ஒரு இது. அப்புறம் ஒரு ஒயிட் கலரில் ஒரு டிஷர்ட். அவளுக்கு ஒயிட் நல்லா சூட் ஆகும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ குட்டுக்காண்டி ஒரு ஒயிட் டிஷர்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷர்ட்டு, நல்லாயிருக்கும் அவனுக்கு போட்டால். பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்தேன் அவனுக்காண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன அது பிடிக்கணுமா? தேங்க்யூ மேடம், என்னமோ காஃபி பண்ணி தந்திருக்காங்க குடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே பாயோட மம்மிக்கு ட்ரெஸ்ஸு. கேமராக்கு பின்னாடி ஒரு ஆள் முறைக்குது என்ன பர்த்டே அவனுக்கா எனக்கு. ஸோ இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதை எடுத்தேன். கீழே வந்து பிளாசோ டைப்பில் எடுத்தேன், பிளாக் கலரில். பிளாக் கலர் வந்து எல்லாருக்கும் நம்ம போட்டுக்கலாம், யூஸ் ஆகும். ஸோ அதனால் பிளாக் கலரில் ஒரு பிளாசோ ஒன்று எடுத்தேன். பார்த்தீங்களா இது குட்டோட அப்பாக்கும் அதே மாதிரி கலரில் ஒரு ஷர்ட்டு கிடச்சிது. ஸோ அவங்க அப்பாவுக்கும் ஒரு அதே மாதிரி எடுத்துட்டேன். நல்லா இருப்பாங்க பார்க்கறது கொஞ்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம்க்கு ட்ரெஸ் எடுக்காமல் எப்படி? ஸோ அவளுக்கு குட்டி குட்டியாக நிறைய அழகாக இருந்தது, பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸு இதே மாதிரி. ஸோ இது வந்து இந்த பேட்டர்னில் ஒரு ட்ரெஸ்ஸு, நல்லாயிருக்கும் அவளுக்கு. ஸோ இது வந்து டிஷர்ட் இதுக்குள்ளே போடுறதுக்கு. ஸோ இதை போட்டு இது மேலே அப்படி போடணும். ஸோ இது நல்லா இருந்தது அவளுக்கு. அப்புறம் ஒரு லெகின்ஸ் ஒன்று எடுத்திருந்தேன் அவளுக்கு, குட்டி ஒன்று பிங்க் கலரில், அழகாக இருந்தது பார்க்குறது. பெரிய பசங்களை விட குட்டி பசங்களுக்கு தான் நிறைய ட்ரெஸ்ஸு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ரேட்டும் அதே லெவலில் இருக்கும். ஸோ இது ஒன்று எடுத்திருந்தேன், குட்டி ஒன்று அழகாக இருக்கலாம் பார்க்குறது. இது ஒன்று. அப்புறம் ஒரு ஃப்ராக் மாதிரி ஒன்று, நல்லா இருந்தது. மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, காட்டன் டைப்பில். தண்ணியில் போட்டாலும் ஒன்றுமே செய்யாது, நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஒரு ஃப்ராக் ஒன்று பின்னாடி பட்டன் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறது.
இது ஒன்று மேடம்க்கு. அப்புறம் இது எனக்கான ரெண்டாவது ட்ரெஸ்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லாங் லாங் குர்த்தா ஒன் பீஸ் மாதிரி. நல்லா இருக்கல அரணப்பா? ஸோ இது ஒன்று எடுத்தேன். இவ்வளோ தாங்க எடுத்த அதுங்காட்டில் பாப்பா அலாரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நிற்கவும் முடியல, பயங்கர பசி வேறு. அதெல்லாம் சாப்பிட போயிட்டோம் மேடமால, வேறு எதுவும் ஷாப்பிங் பண்ண முடியல. ஸோ இதான் நெக்ஸ்ட் ஷாப்பிங். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி இந்த ட்ரெஸ் எடுத்ததுக்கு ஒரு கூப்பன் வந்து உங்களுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த கிஃப்ட்டு ஒன்று தரோம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஸோ அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த செட் வந்து உங்களுக்கு எலிஜிபிள், நீங்கள் என்னென்ன செட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. இதில் வந்து 20 பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஸோ இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் லைட்டாக, பார்க்கலாம் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டைப்பு இந்த சைனா கிளாஸ்னு சொல்லுவாங்களே அந்த டைப்பில் டின்னர் செட்டு பார்த்தோம்னா, இது மேபி சால்ட் அண்ட் பெப்பர் போடுறதுக்கு ரெண்டு இது கிளாஸ் நினைக்கப்பா, கிளாஸ் இல்லை உடையமான தெரியல, கீழே போட்டேன் பாப்பா, கீழே போட்டுறாத. ஸோ இது ரெண்டு. அப்புறமா தள்ளம்பு குட்டி அப்புறம் ஒரு 6 பவுல் இருக்குது இதில், அழகாக இருக்குல்ல பார்க்கறது. பிரேக்கபிள் அப்பா இது உடஞ்சிருமா? கிளப்பட்ட உடையுமா? கிளப்பட்டு பார்க்கட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது குட்டி குட்டி பிளேட்டு, இதில் ஒரு 1, 2, 3, 4, 6 செட்டு இருக்குது. அப்புறம் பெரிய பிளேட்ஸ் ஒரு 6 செட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கிஃப்ட்டு. நல்லாயிருக்கு, நம்மளுக்கு குக்கிங்க்கு யூஸ் ஆகும், பிளேட்டிங். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது, நம்ம உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான் ஷாப்பிங் முடிஞ்சது, பர்த்டே ஷாப்பிங். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அரோனோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே ப்ளாகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தன்னோட முடிச்சுக்கிறதே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, சீ யூ.